இந்தியா கூட்டணி அதாவது அப்போசிஷன் பார்ட்டிஸ் சேர்ந்து ஆரம்பிச்ச இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி இப்ப மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடைய அந்த என்டிஏல போய் தஞ்சம் புகுது விட்டார் அவர் ஏன் திடீர்னு இப்படி விளங்கினாரு இதனால என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது இந்தியா கூட்டணிக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது இவர் சிஎம்மா கண்டினியூ பண்ணும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு வந்துட்டு நம்மளுடைய பிரதமரை பிடிக்காது இவருக்கான பிரைம் மினிஸ்டர் அம்பிஷன் இருக்கு பல ஆண்டு காலமாவே என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அதனால தான் இவர் என்ன பண்றாரு நிதிஷ்குமார் அவர்கள் பேசின உடனே இவர் என்ன பண்றாரு டிஆர் ஆர் பால அவர்கள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குங்க இங்கிலீஷ்ல அது யூஸ்வலாக பண்ணுவாங்க உடனடியாக அவர் கோத்துல வெடிச்சிட்டாரு அது என்ன ஹிந்துஸ்தான்ல இருந்துகிட்டு ஹிந்தி தெரியாதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இடியோ இதையோ யூஸ் பண்ணி இல்லை பொலிட்டிக்கலாக ஏதோ பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்த உடனே கேஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிடுறாங்க இப்போ நிதிஷ் குப்பை நல்ல வேலை தொட்டிக்கே இப்போ போயிடுச்சு அப்படின்னு குப்பைன்றது யாரு நம்மளுடைய அவங்க கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் தொட்டின்றது என்னது வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங் பீகாருடைய சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி அதாவது அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி இப்போ மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த என்ல போய் தஞ்சம் புகுந்து விட்டார் இது வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி உருவாவதுக்கு காரணமே நிதிஷ்குமார் அவர்கள் அவர் தான் முதல் முதல்ல மமதா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் அவர்களை கூப்பிட்டுட்டு பீகாரில் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாரு இந்த மாதிரி ஆப்போசிஷன் லீடர்ஸ்லாம் நம்மளாம் சேரணும் அப்படின்ட்டு அதற்கப்புறம் தான் மற்ற கட்சிகள்லாம் வராங்க இருக்கட்டும் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியாக இருக்கட்டும் என்சிபி அதாவது காங்கிரஸ் பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி எல்லாமே பின்னாடி வருகிறார்கள் இதுக்கு வித்திட்டவரே வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் ஆனால் அவர் ஏன் திடீர்னு இப்படி விளங்கினார் இதனால என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது இந்தியா கூட்டணிக்கு என்ன பாதிப்பு வரப்போது வரப்போகிற எலெக்ஷனில் பீகார்ல என்னெல்லாம் நடக்கலாம் ஸோ இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நிதிஷ்குமார் அவரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா குர்சி குமார் பல்ட்டு குமார் அப்படிலாம் சொல்லுவாங்க அது நாங்கள் பல்ட்டு பல்ட்டுன்னு ஹிந்தியில் வந்துட்டு பல்ட் அடிக்கிறவர் குர்சின்னா சேர் ஸோ எப்போனாலும் இவர் சேர்லேயே இருக்கணும்னு பார்ப்பாரு அதை சிஎம் சேர்லேயே இருக்கணும்னு பார்ப்பார் இன்னொன்று பல்டின்னா பல்ட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த கட்சியில் வந்து அந்த கட்சிக்கு அப்படின்னா அவருக்கு அங்கே பேர் சரி இவர் ஏன் இப்போது திடீர்னு வெளியில் வந்தார் இதற்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தார் என்டிஏன்றது பாரதிய ஜனதா கட்சியுடைய இது ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா லால் கிருஷ்ணா அத்வானி முன்னாள் இவர் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஸோ அவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் பார்த்தீங்கன்னா லால் கிருஷ்ணா அத்வானி அவர்கள் ஓரம் கட்டிடுறாங்க இப்போது உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்துட்டு முன்னிறுத்துறாங்க அப்போ இவர் வந்துட்டு விலகுறாரு என்ன காரணம்னா இல்லை இல்லை லால் கிருஷ்ணா அத்வானி தான் சீனியரு அவரை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன காரணம் அப்பயே சொன்னாங்கன்னா இவருக்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் அம்பிஷன் இருந்துச்சு நிதிஷ்குமார் அவர்களுக்கு எல்கே அத்வானி இருந்தா ஏன்னா அந்த என்ல இவர் முக்கியமானவர் பிளஸ் பீகாருடைய சீஃப் மினிஸ்டர் வர ஸோ இந்த சூழலில் கண்டிப்பாக இவர் அடுத்த பிரதமராக இருக்கலாம் அந்த ஆசையில் தான் இருந்தார் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டார்னா அதற்கு வாய்ப்பு குறைஞ்சிரும் ஏன்னா எல்கே அத்வானிக்கு வந்து வயசு ரொம்ப அப்போ ஸோ அதனால தான் எதிர்க்கிறாருன்னு எல்லாருமே சொன்னாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா அங்கிருந்து விலகி தன்னுடைய ஆர்ச் ரைவல் சொல்லுவாங்க பரமை எதிரி யாருன்னா ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் அது யாரும் இல்லை லல்லு பிரசாத் யாதவ் அவர் இது அவரோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில்ங்க மகாகடபந்தன் அப்படின்னு ஏதோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதா ஜனதாதல்லு இவர் யார் இவர் ஜேடியு நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்கள் இந்த மூணு ஆனால் இவர்தான் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பயங்கரமான விக்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி அவ்வளோ ஒரு அமோக வெற்றி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மண்ணை கவலை வைத்தார்கள் பிஜேபியை இந்த கூட்டணி ஸோ இது கூட்டணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா சீட் அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் வந்துச்சுன்னா ராஷ்ட்ரிய தள் எண்பது சீட்டுக்கிட்ட வாங்கினாங்க இவருக்கு எழுபது சீட்டு தான் வந்துச்சு இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரை சிஎம் கேண்டிடேட்டாக இது பண்ணோம் நிதிஷ்குமார் அவர்கள் தான் அதனால் அவர் தான் சிஎம் அப்படின்னு இது பண்ணாங்க ஸோ இந்த ரெண்டு கட்சி ப்ளஸ் காங்கிரஸோட எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க இவர் சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ வராரு ஸோ என்டிஏலேருந்து ஒரு பல்ட்டி அடித்து அதனால்தான் வள்ளட்டி குமார் அப்படின்வாங்க இங்கே வந்துட்டார் எங்கள் நம்மளுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதளும் காங்கிரஸ் கிட்டே அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்குள்ளே இவருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வருது ராஷ்ட்ரிய ஜனதாதளோட அப்போ என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து திருப்பி என்டிஏக்கு போயிடுறாருங்க பாரதிய ஜனதா கட்சியோடைய என்டிஏக்கு அங்கே போயிட்டு இவங்க அப்புறம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இவர் திருப்பி சிஎம் ஆயிடுறாரு இப்போ எலெக்ஷன் நடக்கலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் எலெக்ஷனு ஆனால் இவர்கிட்ட ஒரு எழுபது எம்எல்ஏ இருக்காங்களே அதுவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏக்களையும் சேர்த்துட்டு அப்போ மெஜாரிட்டி வந்துடும் பீகாரில் ஸோ அதை வச்சுக்கிட்டு சிஎம்மாகவே கண்டினியூ பண்ணுறாரு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் என்ன அதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரச்சனைகள் வருது என்டிஏல என்ன பண்ணுறாங்கன்னா கேண்டிடேட்ஸ் என்டிஏ கூட்டணியில் யார்லாம் இருக்காங்கன்னா இவர் இருக்கிறாரு யார் நிதிஷ்குமார் அவர்கள் ஜேடியு பிஜேபி முக்கியமான இது ஆனால் சிராக் பாஸ்வான் அப்படின்னு முன்னாளில் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பெரிய லீடர் பீகார் வைக்க சேர்ந்தவர் அவங்களுடைய லோக் சக்தி பார்ட்டி இல்லை ஜன்சக்தின்னு நினைக்கிறேன் ஜன்சக்தி பார்ட்டி அவங்க பார்ட்டியும் சிராக் பாஸ்வானும் இவருக்கும் ஆகாதுங்க அவங்க பிஜேபி தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிராக் பாஸ்வான் வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரு நேஷனல் லெவலில் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி இவர் நிற்கிற இடத்துலலாம் சிராக் பாஸ்வான் அப்போசிஷன் எடுத்தார் இவங்களாம் ஒரே கூட்டணி இருந்தாலும் இவரை கொஞ்சம் டம்மி பண்ணிடலாம் சிஎம் கேண்டிடேட்டாக ஒரு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பிஜேபியை உள்குத்து வேலை பண்ணி ஏன்னா சிராக் பாஸ்வானை கூப்பிட்டு நிற்காத அப்படின்னு நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அவர்கள் சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தா உடனே நின்றுக்க மாட்டார் ஆனாலும் சிராக் பாஸ்வான் நிக்க அவர் வந்து என்டிஏ கூட்டணி அவர் வந்து நிற்கிறாரு எங்கெல்லாம் இவங்க கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ ஜேடியூ கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் அப்போசிஷனை நிறுத்தி அங்கெல்லாம் அடி வாங்குறாங்க எல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நாற்பத்தி மூணு சீட்டாக குறைஞ்சிருது ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனில் யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா தேஜஸ்வி யாதவ் தான் இப்போ தலைவர் லல்லு பிரசாத் யாதவோடைய பையன் ஸோ அவங்க ஆர்ஜேடி தான் ஹையஸ்ட் சீட்டுங்க அதற்கு அடுத்தது யாருன்னா பிஜேபி வந்துடுறாங்க ஏன்னா இவருடைய சீட்லாம் குறைஞ்சிருந்த ஆனாலும் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நீங்களே சிஎம்மாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு பிஜேபி கூட்டணி அதாவது இவர் தான் ஜேடியூ நிதிஷ்குமார் அவர்கள் கண்டினியூ பண்ணுறாரு ஆனால் சிஎம்மாக கண்டினியூ பண்ணுறாரு ஆனால் அவருக்குள்ளே ஒரு எரிச்சல் பிஜேபி வேணும்னு பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சிராக் பாஸ்வான் வச்சு அதனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் திடீர்னு அங்கேருந்து இருந்து இனிமேல் எனக்கு அங்கே மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு பயங்கர ப்ரெஷர் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு என்ன இருந்தாலும் வெறும் நாற்பத்தி மூணு சீட்டு பிஜேபி எழுபதுக்கு மேலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவர் ஒரு மாதிரி ஓரம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு வெளியில் வந்தாலும் சிஎம்மாக தான் கண்டினியூ பண்ணுறாரு எப்படி இப்போ என்ன பண்ணுறாரு ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சிடுறாரு யார் லல்லு பிரசாத் யாதவோடைய ஆர்ஜேடி ஸோ இப்போ ஆர்ஜேடி என்ன சொல்கிறாங்க சரி சரி ஆர்ஜேடி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் தான் அவங்க தான் நிறைய சீட் வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது பிஜேபி அதுக்கு அடுத்தது தான் ஜேடியூ நாற்பத்தி மூணு சீட் மட்டும்தான் இவர் ஆனால் ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சு இவரே சிஎம்மாக கண்டினியூ பண்ணுறாரு இவர் சிஎம்மாக கண்டினியூ பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு வந்துட்டு நம்மளுடைய பிரதமரை பிடிக்காது இவருக்கான பிரைம் மினிஸ்டர் ஆம்பிஷன் இருக்குது பல ஆண்டு காலமாகவே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு போன ஆண்டு மம்தா பானர்ஜி அவர் வெஸ்ட் பெங்கால்லேருந்து கூ கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேர் பீகாரில் மீட்டிங் இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி இது மாதிரி நிறைய கட்சிகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னு ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க சரி அப்போ நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு அங்கேருந்து கிளம்புறாரு இப்போ என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இந்த இந்த ஜனவரி மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா இவர் வந்துட்டு இவரை சேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் எதுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆனால் இவர் பேருக்கு வரக்கு முன்னாடி மமதா பானர்ஜி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை மல்லிகார்ஜூன் கார்கே காங்கிரஸ் உடைய தலைவர் இருக்கார்ல அவர் தான் இந்தியா கூட்டணிக்கு சேர் ஆகணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அவங்க பண்ணவுனே இவரால் எதுவும் பேசவும் முடியல சரி அடுத்தது கன்வீனராலாம் ஆகலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுக்கும் இவருக்கு இன்னும் அப்ரூவல் வரலை ஸோ இதனால் அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவருடைய இதே வந்து ப்ரைம் மினிஸ்டரில் அம்பிஷன் அப்போ என்ன முடிவு பண்ணுறாருனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதில் அந்த இந்தியா கூட்டணியிலே இது கிளியராக தெரிஞ்சுது திமுக உடைய இப்போ டி ஆர் பாலு அவர்கள் அவரும் அந்த இந்தியா கூட்டணிக்காக இவர் போயிருக்கார் திமுக சார்பாக அப்போது இவர் நிதிஷ்குமார் அவர்கள் பேசி முடித்த உடனே அவர் தான் பேசுகிறார் நிதிஷ்குமார் அவர்கள் உடனே இவர் என்ன பண்ணுறாரு டிஆர்பால அவர்கள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குங்க இங்கிலீஷில் அது யூஸ்வலாக பண்ணுவாங்க உடனடியாக அவர் கோத்தில் வெடிச்சிட்டாரு அது என்ன ஹிந்துஸ்தானில் இருந்துக்கிட்டு ஹிந்தி தெரியாதுன்னு அப்படின்னார் சாதாரணமாக நிதிஷ்குமார் அவர்களும் பயங்கர சீசண்ட் பொலிட்டிஷியனு இந்த மாதிரி லாங்குவேஜ் இஷ்யோலாம் டச்சை பண்ண மாட்டார் ஆனாலும் அவரே ஏன்னா அவருக்குள்ளே இருந்தது தனக்கு அந்த தலைமை போயிடுச்சேன் ஸோ அப்பயே எல்லாருமே சொன்னாங்க அநேகமாக நிதிஷ்குமார் கிளம்ப போகிறாரு இங்கே இருந்துன்னு ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வாரம் அங்கேருந்து இப்போது நான் திருப்பி என்டிஏக்கு போகிறேன்ட்டு திருப்பி ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போயும் ஆனால் சிஎம்மாக தான் கண்டிப்பாக பண்ணுறாரு எப்படி சிஎம்மாக கண்டிப்பூ பண்ணுவார் இப்போது இவருடைய அந்த சீட் இருக்குல்ல நாற்பத்தி மூணு திருப்பி பாரதிய ஜனதா கட்சியோடையே போயிட்டார் ஸோ என்டிஏ கூட்டணி ஸோ இந்த இப்போ திருப்பி அவர் சிஎம்ஆர் கண்டினியூ பண்ண போகிறாரு அடுத்த பீகார் அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்சபா எலெக்ஷன் இப்போ ஏப்ரல் மேலே இருக்க போகுது இதனால என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது முதல் பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு பிரச்சனை வரலாம் ஏன் வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிபிலிட்டியாக போயிடுச்சுல இந்தியா கூட்டணிக்கு ஒரு கன்வீனர் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு தான் வித்திட்டவர் அவரே இப்போ அங்கே போயிட்டு என்டிஏல சேர்ந்துட்டார் ரெண்டாவது நியூமெரிக்கலாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி வந்து குர்மி ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க பேக்வர்ட் கிளாஸில் ஒரு சில ஓட்டு வருவாங்க மகாதலித் அப்படின்ற ஓட்டு இதெல்லாம் இவருடைய வாக்கு வங்கி பீகாரில் ராஷ்ட்ரிய தளுடைய வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ் இருப்பாங்க அதற்கு அடுத்தது அவங்களுடைய யாதவ் ஓட்டு உண்டு ஸோ இந்த சூழலில் அப்படியே ஓட்டு டிவைட் ஆச்சுன்னா இப்போ அட்வான்டேஜ் என்டிஏ ஆகிடும் இவங்க ஆர்ஜேடியும் ஜேடியும் சேர்ந்தா கண்டிப்பாக பீகாரில் இந்த வாட்டி என்டிஏக்கு ரொம்பவே அடி உழ்ந்துருக்கும் ஸோ இந்த சூழலில் என்டிஏக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஒரு சில அப்சர்வர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இப்போ தேஜஸ்வி யாதவ் எப்பயுமே அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ரெண்டு எலெக்ஷன் ஆகும் லாஸ்ட் டூ எலெக்ஷன் ஆர்ஜேடி அவரது வந்து பாப்புலாரிட்டி வர வர இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ அதுதான் இவருக்கு எரிச்சல் வேற பிளஸ் இந்தியா கூட்டியில் கூட்டணியில் தலைமையும் இல்லை இது வந்துட்டு தேஜஸ்வி யாதவுக்கு ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி காங்கிரஸ் லெஃப்ட் விங்க் இவங்க எல்லாம் இவங்க இப்ப இவருடைய சப்போர்டர்ஸே குர்மி ஓட்டர்ஸாக இருக்கட்டும் பேக்வர்ட் கம்யூனிட்டி மற்றவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இவர் மேல ஒரு வெறுப்புணர்ச்சி தான் வருது சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி பீகார் யூனிட்லேயே அவருக்கு அவ்வளோ ஒரு வரக்கூடாதுன்னு நிறைய முடிவு பண்ணப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலேருந்து ஒரு கேக் ஆர்டர் போட்டாங்களாம் யாரும் அவருக்கு எதிராக ஏன்னா இப்போ வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரமாகவே அந்த சலசலம் தெரிஞ்சு அவருக்கு எதிராக எதுவும் பேசவே கூடாது இதில் என்னன்னா இப்போ இவர் வந்தனால அட்வான்டேஜ் வந்துட்டு மம்தா பானர்ஜி அவர்களும் சொல்லியிருக்காங்க ஆர்ஜேடியோன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா இல்லை இல்லை இப்போ நல்லா தான் இருக்க போகுது எங்களுக்கு சாதகமாக இருக்க போதுன்னு அவங்க சொல்கிறாங்க சரி அது பீகார் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க இந்த எலெக்ஷனில் தான் நமக்கு தெரியும் இவருடைய கட்சி நான் இப்போது ஜேடியூ ஜேடியூ மோஸ்ட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பிஜேபி ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிட போகிறாங்க ஏன்னா இவர் ஏற்கனவே நாற்பத்தி மூணு சீட்டு இருபத்தஞ்சி அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளே கிளியராக ஏன்னா அந்த ஒரு பார்ட்டி இப்போ பிஜேபி வர்சஸ் ஆர்ஜேடின்ற மாதிரி ஆயிரும் பீகாரில் ஜேடியூ ஒன்றும் இல்லாமல் போயிடும் சிங்கிள் டிஜிட்ட்க்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு அடுத்தது பிஜேபிக்கு என்ன இதனால் இப்போத்துக்கு பார்த்தா சாதகமாக தான் தெரியுது ஏன்னா இந்த வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நியூமெரிக்கலாக இவங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த குறுமி ஓட்டெல்லாம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் பிஜேபியுடைய கிரெடிபிலிட்டி மேலும் மேலும் கீழே சரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் இது அவங்களுக்கு பாதகமாக தான் அமையும் அப்படின்னு பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் இந்த வியூவும் இருக்குது என்ன காரணம்னு சொல்கிறேன் பார்த்திங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய பாரத நாட்டு பிரதமர் என்ன பண்ணுறாரு போறாங்க பீகார்ல இருக்கிறதுல கரப்டு சிஎம் யாருன்னா நிதிஷ்குமார் அப்படின்றாரு ஸோ இப்போ அதே கரப்ஷன் சொல்ற அந்த நிதிஷ்குமார இப்போ சேர்த்துக்கிறாங்க இதே மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இப்போ பாத்தீங்கன்னா அந்த சிஎம் மிஸ் ஆயிட்டாரு எங்க ஓடி போயிட்டாரு அவங்களுக்கு எதிராக இடிய வச்சு ஒரு கேஸ் எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிவசேனால பாத்தீங்கன்னா ஷிண்டேவை எடுத்தோடனே அவர் நல்லவர் ஆயிட்டாரு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இடியோ இதையோ யூஸ் பண்ணி இல்லை பொலிட்டிக்கலாக ஏதோ பண்ணிவிட்டு அவங்க கிட்ட வந்த உடனே கேஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிடுறாங்க இப்போ நிதிஷ்குமார் அப்போ நான் கரப்ஷன் கிடையாதா அப் அதனால இவங்க சொல்கிறதெல்லாம் வெறும் ப்ரீச்சிங் தான் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் இதெல்லாம் கணக்கே கிடையாது அவங்களுக்கு இந்த நியூ நம்பர்ஸ் தான் மேட்டர் அப்படின்னு ஸோ அதனால் பிஜேபிக்கும் இது ஒன்றும் பெரிய இதாக இருக்க போகிறது இல்லை க்ரெடிபிலிட்டி அடி வாங்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி ஸோ இப்போ யாருக்கு அட்வான்டேஜ் எதுவுமே தெரியாது ஒன்று அட்வா இந்தியா கூட்டணிக்கு அட்வான்டேஜாக தெரியா அப்படிதான் கிளைம் பண்ணுறாங்க ஆனால் இது வந்துட்டு சீச்சி பழம் புளிக்குன்ற மாதிரி அவர் போனவொன்னே ஒரு லல்லு பிரசாத் யாதவோடைய மகள் ஒரு ட்வீட் போட்டாங்க அவர் போனவொன்னே குப்பை நல்ல வேலை குப்பை தொட்டிக்கே இப்போ போயிடுச்சு அப்படின்னு குப்பன்றது யார் நம்மளுடைய அவங்க கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அவர் குப்பை தொட்டின்றது என்னது பாரதிய ஜனதா கட்சி ஸோ குப்பை குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க அப்போ ஏன் இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க ஸோ அவ குப்பை தானே அப்படின்னா இப்போ எல்லாருமே எப்படி முடிவு பண்ண போகுது ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய கிரெடிபிலிட்டியை மொத்தமாக இழந்துட்டார் அவருடைய பார்ட்டி இன்னும் கொஞ்ச நாளில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே சிவசேனாவை மகாராஷ்டிராவில் பண்ணாங்க அவங்க எப்படியுமே யார்கிட்ட கூட்டணி வச்சுருக்காங்களோ அந்த கூட்டணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு அவங்க வந்துருவாங்க அதுதான் மகாராஷ்டிராவில் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சிவசேனா தான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பார்ட்டி பை பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ சுச்சுவேஷனை மாதிரி இவங்க இது முக்கியமான கட்சி ஆகிட்டாங்க சிவசேனாவையும் ஒன்றும்லாம் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஜேடியும் போகுது அதில் டவுட்டே இல்லை ப்ளஸ் இப்போ இவர்களுக்கு ரெண்டு டெப்டி சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பிஜேபியில் பிஜேபி சார்பாக இவர் சிஎம்மாக தான் கண்டிப்பாக பண்ணுறாரு ரெண்டு பேருமே இவருக்கு ஆகாத ஆட்கள் இவருக்கு வேண்டிய ஆள் பார்த்தீங்கன்னா சுஷில் மோடின்றவர் அவரும் பாரதிய ஜனதா கட்சி முன்னால் இவ் டெப்டி சிஎம்மாக இருந்தார் போனால் இதில் ஆனால் இப்போ வேணும்னு இவர் ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்காங்க காரணம் என்னென்னா இவர் கொஞ்சம் தட்டி வைக்கணும் இவருக்கு வேண்டாத இதுன்னு ஸோ பிஜேபியுடைய டைரக்ஷன் தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் மே வரைக்கும் தான் இவருக்கு மரியாதை இருக்கும் அதற்கப்பறம் இவருக்கு ரொம்பவே பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க கடைசியில் பீகார் மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இந்த வருஷத்துடைய மே மாதம் தான் தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்